itu? Nomor apa ya? வடகிழக்கிலே குறிப்பாக போராட்டம் நடைபெற்றதற்கு பின்பு எங்களது இளைஞர்களது நடவடிக்கைகளை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்றாற்போல் சிறுவர்கள் வடகிழக்கிலே இந்த போராட்டத்தினால் தாய் தகப்பனை தங்களது பாதுகாவலர்களை இழந்த சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்களது எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமாக இருந்தால் சிறுவர் பராமரிப்பு என்பதற்கு மேலாக சிறுவர் நன்னடத்தை என்பதை நாங்கள் மிகவும் கவனத்தில் கொண்டு எமது எதிர்கால சந்ததியினரை நன்றாக வளர்த்து எடுக்க வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் முன்னோர் கூறுவார்கள், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா, இளமையில் கல் சிலையில் எழுத்து என்பார்கள். இளமையிலே சிறார்களாக நாங்கள் இருக்கும்போது பழகும் பழக்க வழக்கங்கள் தான் எதிர்காலத்திலே நாங்கள் பெரியவராக மாறிய பின்பும் எங்களது பழக்க வழக்கங்கள் நடவடிக்கைகள் அமையும். கடந்த காலங்களிலே 35 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே வடகிழக்கிலே எமது உரிமை போராட்டம் ஆயுத ரீதியாக நடைபெற்றது. அந்த ரீதியிலே நாங்கள் நிறையவற்றை உயிர்கள் மீளப்பெற முடியாத உயிர்கள் உட்பட லட்சக்கணக்கான உயிர்கள் உட்பட பலவற்றை இழந்திருக்கின்றோம். அந்த ரீதியில் எங்களது எதிர்கால சந்ததியினரை நாங்கள் நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்க வேண்டும். இந்த நாட்டிலே கடந்த 2015 ஜனவரி 8 வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டை ஒரு ராஜதானி போன்று ஒரு ராஜனை போன்று தனது சகோதரர்களை உறவினர்களை மந்திரி சபையில் ஒரு ராஜா மந்திரிமாரை எப்படி வைத்து கொள்வாரோ அந்த மாதிரி சகல அதிகாரங்களையும் தனது உறவினர்களுக்கு கொடுத்து ஒரு கொடூர ஆட்சியை நடத்தியிருந்தார். அந்த ஆட்சியை சிறுபான்மை மக்கள் குறிப்பாக வடகிழக்கிலே வாழும் தமிழ் முஸ்லீம் மக்கள் இணைந்து கடந்த 2015
ஜனவரி 8ஆம் தேதி அவரை வீட்டுக்கு அனுப்பினார்கள். நல்லாட்சி என்று தங்களால் கூறப்படும் ஒரு ஆட்சியை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். நான் சிறுவர்கள் எதிர்காலத்திலே நல்ல பழக்கங்களுடன் இருக்க வேண்டும், அவர்களது நடவடிக்கைகள் நல்லதாக அமைய வேண்டும் என்று நான் ஏன் கூறுகின்றேன் என்றால், கடந்த கிழமை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மலேசியா சென்றிருந்தார். அவரை எதிர்த்து தாக்குவதற்காக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்களும் மலேசிய தமிழர்களுமாக விமான நிலையத்திலிருந்து அவர் தங்குமிடம் வரையும் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துவதை நாங்கள் குறை என்று கூறவில்லை. ஏனென்றால் தமிழ் இனத்தை இந்த நாட்டிலிருந்து தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர் மாத்திரமல்ல, தமிழ் பேசும் இனங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்றார். தமிழ் பேசும் எமது சகோதர இனமான இஸ்லாமிய மதத்தை இந்த நாட்டிலே பொது பலசீனாவை கொன்று அடக்குவதற்கு முயற்சித்தார். ஆனால் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருப்பதை நான் எதிர்க்கவில்லை, கண்டிக்கவில்லை. அவர் எங்கு சென்றாலும் தமிழின விரோதியாகவே இருக்க வேண்டும், தமிழர்களை கொன்று குவித்ததற்காக. ஆனால் அவரை தேடிய அந்த சமூகம், தமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம் மலேசிய நாட்டிற்கான இலங்கை தூதுவரான, அதுவும் ஒரு சிறுபான்மை இனத்தை எமது சகோதர இனமான முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த அந்த கை கமிஷனரை அடாவடித்தனமாக தாக்கியிருப்பது, அவருக்கு அடித்திருப்பதை நாங்கள் வீடியோ மூலம் பார்த்து மிகவும் கவலையாக இருந்தது. எனது கண்டனத்தை நான் இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றேன். ஏனென்றால் அந்த மஹிந்த ராஜபக்சவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து அந்த கதிரையில் இருந்து அகற்றுவதற்கு அந்த இஸ்லாமிய சகோதரர் மலேசியாவிற்கான ஹை கமிஷனரும் தனது வாக்கை பிரயோகித்திருப்பார். ஏனென்றால் சிறுபான்மை மக்களாலே இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இந்த நாட்டின் ஒரு பிரதிநிதியான அவரை தாக்கி அந்த வீடியோவை பார்த்து நான் அதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். எமது சமுதாயம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலாம், அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பலாம், ஆனால் அடாவடித்தனத்தில், அதுவும் நாட்டை விட்டு வெளியில் ஒரு அடாவடித்தனத்தில் ஈடுபடுவதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே எமது எதிர்கால சந்ததியினரை இந்த மாதிரியான நிகழ்வுகளிலிருந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், எதிர்கால சந்ததியினரை ஒரு நல்வழி உள்ள பிரஜைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால், சிறுவர் பாதுகாப்பு, சிறுவர் பராமரிப்பு, இந்த நன்னடத்தைக்குரிய இந்த ஆணையகம் ஒரு சிறப்பான சேவையை எமது பிரதேசத்திலே செய்து எதிர்கால சந்ததியினரை ஒரு நல்ல சமூகமாக உருவாக்கி தர வேண்டும். உங்களுக்கு தேவையான அரசியல் ரீதியாக நாங்கள் இருக்கும் அரசியலில் இருக்கும் வரை உங்களுக்கு தேவையான சகல ஒத்துழைப்பும் உதவிகளும் செய்வோம் என கூறி இற